அது வந்து ஆனால் கோர்ட்டுடைய உத்தரவு, எங்கள் உத்தரவு கிடையாது. ஆனால் கோர்ட்டுக்கு நாங்கள் எந்த வகையில் என்ன சொல்லணுன்றதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். இப்போ அவங்க போட்டிருக்கிற அந்த எங்களுக்கு அப்டேட்டில் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன காரணம் சொன்னாங்களோ அதுக்குண்டான பதில் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். நாளைக்கு கோர்ட் என்ன முடிவு எடுத்தாலும் அது முழுசாக ஏற்றுக்குவோம், அது அரசு ஏற்றுக்கணும், நாங்களும் ஏற்றுக்குவோம். அது கோர்ட்டு தான் நாளைக்கு முடிவு சொல்லணும். ரெண்டு இடத்துல வருது, முதல்ல ஹைகோர்ட்டு மதுரையில் இருந்தது, நாளைக்கு இங்கே வந்து இந்த கேஸ் இன்னைக்கு வருதுன்னு சொன்னதுனால ஹைகோர்ட்டு அது சீஃப் ஜட்ஜி பெஞ்சில் வந்தது, அதனால அதை தள்ளி வச்சாங்க. இப்போ சீஃப் ஜட்ஜி 5 மணி ஆனதுனால நாளை காலையில் முதல் கேஸாக விசாரிக்கிறதா சொல்லியிருக்காரு. நாளை காலையில் அதில் வந்து என்ன இது வந்தாலும் உத்தரவு வந்தாலும் அதை வந்து எங்களுடைய கூட்டமைப்பும் எங்கள் தொழிற்சங்கமும் ஏற்றுக்கும். அதோ இருக்கு, அதோ இருக்கு, அது அதுதான் சொன்னேன், அது இருக்கு, அது எங்களை தோறு இது பாருங்க, அதுவும் 50% தான். இன்னைக்கு காலையில் கோயம்புத்தூரில் வந்து 6 வண்டி வெளியே போக வேண்டியது, 1 வண்டி தான் போச்சு எஸ்சிடிசி. அதே மாதிரி சென்னையில் 27 வண்டி போனோம், 4 வண்டி தான் போச்சு. அதே மாதிரி மதுரையில் 10 வண்டி போனோம், 3 வண்டி தான் போச்சு. இதெல்லாம் காலையில், இது நைட்டு தான் அதிகமான ஆப்ரேஷன் இருக்கும். காலையிலேயே வண்டி வெளியே போகாத போது இன்றைக்கி நைட்டு வந்து முழுசாக வண்டி வெளியே போகாது, எல்லா தொழிலாளியும் கொதிச்சு போயிருக்காங்க. இது வந்து அதிமுக தொழிலாளிக்கோ கூட்டமைப்பில் இருக்க தொழிற்சங்கத்தை சார்ந்தவங்களுக்கோ கிடையாது சார், ஒட்டுமொத்த தொழிலாளிகள். இப்போ எங்களுக்கு வந்து டிஎ நிலுவை வந்ததுன்னா அதே வந்து அவங்களுக்கும் வரும் இல்லை, எல்பிஎஃப்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த தொழிலாளிக்கும் வரணும் இல்லை. அவங்களுக்கு வந்து நல்லா கேட்டுங்க, இப்போ 96 மாதம் ஓய்வு பெற்றவங்களுக்கு பணப்பயன் இல்லை, அந்த டிஎ அரியர் கிடைக்கல. இப்போவே 18 மாதம் கரண்டில் இருக்கிறவங்களுக்கும் டிஏ அரியர் இருக்குது. இதே நிலைமை நடந்தால் அடுத்து இவங்களுக்கும் ஒரு 96 மாதத்துக்கு டிஏ கிடைக்காது. அதுக்கப்புறம் என்ன கிடைக்க போகுது இந்த டிரைவர் கண்ட்ரேக்டருங்களுக்கு? அதனால் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை உணர்ந்து நாங்கள் எடுத்திருக்கிற இந்த தர்ம போராட்டத்துக்கு அவர்களும் சரி சாய்த்து எங்களோடு இணைந்து அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தால் கண்டிப்பாக அவருடைய பிரச்சனையும் தீரும், மக்களும் வந்து சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுவாங்க. அதாவது ஐயா, நாங்கள் அந்த மாதிரி வேலைக்கே போகலையே, நாங்கள் அமைதியாக வந்து வண்டி போகாத எங்கள் ஊர் இடத்துல உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஆர்ப்பாட்டம் அமக்கலாம் அது இதுன்னு பண்ணால் தானே வழக்கு போடும், எங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக ஏதாவது வந்து நாங்கள் ரோட்டில் இறங்கி 50 பேர் நின்னாலே அரெஸ்ட் பண்ணுவாங்க, பழி வாங்குவாங்க, கைது பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த தொழிலாளி இன்னும் கஷ்டப்படுவாங்க. அவங்க ஓய்வு பெற்றவங்க 70 வயசு 60 வயசு அவங்களாம் வரவேண்டாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டோம். யாரும் வரவேணா எல்லாம் இருங்க, அரசுக்கு நம்ம கஷ்டம் தெரியட்டோம், அரசு வந்து நமக்கு உதவிட்டோம்னு சொல்லியிருக்கோம் சார். இதுதான் உண்மை. அது சொல்லிட்டேன் சார், சொல்லுங்க சரிங்க. பார்த்து என்னம்மா, 95% அதுதான் சார் தவறான தகவல். நான் தான் சொல்லிட்டேனே, எப்படி சொன்னா காலையில் வந்து ஒரு 50 வண்டி போவோம், மத்தியானம் ஒரு 50 வண்டி போவோம். அந்த மத்தியானம் ஓட்டுற எக்ஸாம்பிளுக்கு, அந்த மத்தியானம் ஓட்டுற டிரைவரும் காலையிலே வர சொல்லி 100 வண்டி எடுத்து போய் காமிச்சிட்டாங்க ஓடிடுச்சுன்னு. நாங்கள் இவ்வளோ பேர் நாங்கள் லீவு போட்டிருக்கோம், இன்றைக்கி வேலைக்கு வரல. அப்போ அவங்களுக்கு ஆப்ஷன் போடாதீங்க, நாளைக்கு தெரியும்ல. ஆப்ஷன் போட்டிங்கன்னா எவ்வளோ பேர் ஆப்ஷன் போடுறாங்கன்னு நாளைக்கு சம்பள இதில் லிஸ்ட்டில் பார்த்தா இன்றைக்கி எவ்வளோ பேர் வேலைக்கு போகலன்ற லிஸ்ட்டு எங்களுக்கு கிடச்சிரும், நாளைக்கு காலையில் அவங்களுக்கும் தெரியும். அப்போ அவங்க பேர் நடவடிக்கை, வண்டி தான் ஓடிச்சு, அப்புறம் ஏன் அவங்க பேரில் ஆப்ஷன் போடுறீங்க? ஆப்ஷன் போட வேண்டிய வேலை இல்லை, வண்டி ஓடிடுச்சு இல்லை. உண்மை அது கிடையாது. அரசு வந்து தவறான புள்ளி விவரத்தை உங்களுக்கு ஊடகத்துக்கும் பொதுமக்களுக்கும் கொடுக்குறாங்க. உண்மை நிலவரம் இன்றைக்கி 50% இந்த வேலை நிறுத்தம் வெற்றி பெற்றிருக்குது. நாளைக்கு இது கூடும், ஏன்னா ஒவ்வொரு தொழிலாளிக்கும் தெரியும் கஷ்டம், இப்போ தான் ஒன்று ஒன்றா புரிஞ்சுக்கிறாங்க என்பதை உங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கும் எங்களுடைய தொழிற்சங்கத்தை சார்ந்த மற்ற தொழிற்சங்கத்தினுடைய அத்தனை உறுப்பினருக்கும் நாங்கள் சொல்வது என்னவென்றால், ஒன்றுபட்டால் மட்டுமே இனி வந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் காப்பாற்றப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். பொதுமக்களுக்கு அசௌகரியம் வரக்கூடாது என்பதற்காக இப்போ கூட வந்து ஒரு டிவி சத்யம் டிவி வந்து ஒரு இது நடத்தியிருந்தாங்க, அதில் 50 கருத்துக்கணிப்பு, அதில் 68% வந்து தொழிலாளர்களுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பொதுமக்கள். அதுபோல் பொதுமக்கள் வந்து எங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அரசுக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அது வந்து சார் இங்க ஒரு நிமிஷம் அந்த அதுக்கு இல்ல, இது இந்த இடத்துல அது வந்து அவங்க நாட்டுல எப்படி இருக்கலாம் நம்ம நாட்டுல எப்படின்றத சொல்லிடுறேன். 1 மணி நேரம் கண்ட்ரைக்டர் வந்து இன்னைக்கு வசூலான தொகையை 8 மணிக்கு வண்டி விட்டு 9 மணிக்குள்ள கட்டலைனாக்கா அவர் பேருக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த அரசாங்கம். நாங்கள் டிக்கெட்டே வாங்கலைன்னு சொல்ல ஏங்க ஒன்றும் இல்லை சார், பெண்களுக்கு மகளிருக்கு இலவசம்னு முடிவு பண்ணியாச்சு,
பஸ் பாஸ் வந்து பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம், முதியோருக்கு கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். இவங்களுக்கும் அது மாதிரி கொடுக்க வேண்டியதானே? இவங்களுக்கு மட்டும் எதுக்கு டிக்கெட்டை ஒன்று அடித்து அதை கிழிச்சு கீழே போட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு இலவச டிக்கெட் வாங்கலைனாலும் டிரைவர் பேரில், கண்டக்டர் பேரில் இன்றைக்கி நடவடிக்கை இருக்குது. கொடுக்கலனா சாட்சி மாமா கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து தவறான வழிமுறைகள். அரசு வந்து செலவினங்களை குறைக்கவும், மக்களுக்கு சுமூகமாக அவங்க பயணிக்கக்கூடிய அவங்க வசதியாக இருக்கவும், தொழிலாளர்களை பாதுகாக்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கணும். நாங்களும் எங்களுடைய இதில் ஆலோசனைலாம் சொல்கிறோன்னு சொன்னோம். அதுக்கான கூட்டமே கூடுறதில்ல. ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க, அது எங்கே இருக்குதுன்னே தெரியல. இதுவரை பேச்சுவார்த்தைக்கு ஒரு நாள் கூட எங்களை அழைக்கல. இதுதான் உண்மை. இதை வந்து அரசு வந்து மாற்றி, தொழிலாளர் நலன், பொதுமக்கள் நலன், இது ரெண்டும் சேர்ந்தால் தான் அரசுக்கு நல்ல பேர் இருக்கும். அரசு வந்து என்ன முடிவில் இருக்கிறது தெரியாது. எங்கள் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தொடர்பாக அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். இது தொடர்பான விரிவான செய்திகளை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.